தமிழ்நாட்டில் சென்னை, தஞ்சை, திருச்சி, ஈரோடு உட்பட 12 இடங்களில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தஞ்சையில் 5 இடங்களில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். காதர் ஹுசைன், தற்போது நம்ம சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு செய்தியை கூட பார்த்தோம். யார் யாருக்கு எந்தெந்த அமைப்போடு தொடர்பு இருக்கிறது, அது தொடர்பான அவர்களின் இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று. தஞ்சையை பொறுத்தவரை 5 இடங்கள் என்னென்ன இடங்கள், யாருக்கு சொந்தமான இடங்கள், யாரும் பெயர் அறியப்பட்டிருக்குதா, சோதனை விவரங்கள் என்ன? அதாவது திலகவதி, தமிழகம் முழுவதும் சென்னை, திருச்சி, ஈரோடு, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சர்வதேச நாடுகளால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்புடையவர்களாக கருதப்படக்கூடியவர்களின் வீடுகளில் காலை 6 மணி முதல் தேசிய குற்ற புலனாய்வு முகமையைச் சேர்ந்த அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் ஹிஜ்புத் தஹீர் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்புடையவர்களாக கருதப்படக்கூடியவர்களின் வீடுகளில் சோதனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் வந்து தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை 5 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. தஞ்சை, மாத்தூர், சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 5 இடங்களில், அதாவது சாலியமங்கலத்தில் மட்டும் 3 இடங்களில் என மொத்தம் 5 இடங்களில் காலை முதல் சோதனை நடையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் தஞ்சை நகரத்திற்குட்பட்ட குழந்தையம்மாள் நகரில் உள்ள அகமது என்பவரது வீட்டில் டிஎஸ்பி ராஜன் தலைமையிலான 4 பேர் கொண்ட சோதனை அதிகாரிகள் மற்றும் 3 உள்ளூர் காவல்துறையினர் இந்த சோதனையில் காலை முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை இந்த கதவை உள்ள வீட்டுக்கு வந்து அவர்கள் உள்ளே சென்று உள்ளவர்களிடம் என்னென்ன அவர்கள் என்ன பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், லேப்டாப், செல்போன் உள்ளிட்டவைகளையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அந்த வீடு தற்பொழுது உள்ளே பூட்டி கொண்டு தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை மாவட்டம் மாத்தூரை சேர்ந்த ஷேக் அலாவுதீன் என்பவரது வீட்டிலும், சாலியமங்கலத்தை சேர்ந்த அப்துல் காதர், முஜிபுர் ரஹ்மான், காதர் மொய்தீன் என்பவரது வீட்டிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை 5 இடங்களில் வந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. காலை முதலே அதிகாரிகள், நேற்று இரவு வந்து தஞ்சையில் தங்கிய அதிகாரிகள் காலை முதலே தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இவர்கள் மீது சந்தேகம், அதாவது இந்த இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம், ஏனென்றால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களின் தொலைபேசியில் இவர்களுடைய நம்ம செல்போன் எண்கள் இருந்ததாகவும் இவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாகவும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக உள்ளூர் காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இருந்தபோதிலும் இந்த சோதனை என்பது காலை முதலே நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை முடிந்த பிறகுதான் இங்கிருந்து ஏதாவது எடுத்து செல்கின்றனரா, அவர்களுக்கு இவர்கள் உண்மையான தொடர்பு இருக்கிறதா என்பதை எல்லாம் அதிகாரிகள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசைன்.